கீரையும் முருங்கைக்காயும் பறிச்சாச்சு, இப்போ குழம்பு வச்சுக்கலாம். போய் சுத்தம் பண்ணிடலாம். இங்க பாருங்க, ஃப்ரெஷ்ஷா மரத்துல இருந்து, மரத்துல அப்பயே பறிச்சு அப்பயே வச்சா அது ஒரு டேஸ்ட் தான். தனி என்னங்க நீ, இது சுடுதண்ணே? அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து அக்கா ரெண்டு பேரு, மாமி, நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் முருங்கைக்கீரையும் முருங்கைக்காவும் வச்சு குழம்பு செய்ய போறோம். முருங்கைக்கீரை குழம்பு அவ்வளவு டேஸ்டா இருக்கும், வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இது மாதிரி குழம்பு வச்சா ரெண்டு தட்டு சோறு அடிப்போம். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். அக்கா நீங்களும் மாமி வந்து சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வைங்க, நாங்க ரெண்டு பேரும் முருங்கைக்காவும் முருங்கைக்கீரையும் வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரையும் முருங்கைக்காவும் போட்டு குழம்பு வைக்க போறோம். இப்ப பிரசா வந்து கீரை ஒடிச்சுக்கலாம். ரெண்டும் ஒன்னா போட்டு வச்சா சூப்பரா இருக்கும். முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் போட்டு வச்சோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஆனா கீரை தான் வந்து இப்ப வந்து அதிகம் சேர்த்துக்கணும். கீரையில வந்து நிறைய எறும்பு சத்து இருக்கு, அதனால வந்து கீரை வந்து சில ஊர்ல எல்லாம் கிடைக்காது. ஆமா ஆமா, நம்மளுக்கு ஆறு பக்கமா இருக்குது, நல்லா பிடிச்சிக்குது, நல்லா படுவையில வைக்கணும்னு கீரை பிடிச்சிக்கிட்டு. கீரையும் முருங்கைக்காயும் பறிச்சாச்சு, இப்போ குழம்பு வச்சுக்கலாம். போய் சுத்தம் பண்ணிடலாம். இங்க பாருங்க, ஃப்ரெஷ்ஷா மரத்துல இருந்து, மரத்துல அப்பயே பறிச்சு அப்பயே வச்சா அது ஒரு டேஸ்ட் தான், தனி டேஸ்ட். கீரை முருங்கைக்காய் எல்லாமே களையோட இருக்குது பாருங்க, எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாக்குறதுக்கு. கீரையை சாப்பிடறதுக்கு ஆடு ரெடியா நிக்குது. கீரை சாப்பிட வருது. கீரை முருங்கைக்காயெல்லாம் கொண்டு வந்துட்டா, இப்போ வந்து முருங்கைக்காயை வெட்டிக்கிட்டு கீரை உருவ போகிறோம். என்ன சத்தம் கேட்குதுன்னு பார்க்காதீங்க, பக்கத்தில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. முருங்கைக்காய் குழம்புக்கு வந்து கீரை நிறைய போட வேண்டியதில்ல, ஒரு அளவாக போட்டால் போடுறோம், அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும். அதனால வந்து இந்த அளவுக்கு நாங்கள் கீரை எடுத்துருக்கோம். நாங்கள் குழம்பு வச்சு காமிக்கிறோம் பாருங்க. கீரை உருவியாச்சு, இப்போ ஒன்று முருங்கைக்காய் வெட்டுறோம். வாங்குற காயோட மரத்துலயே அப்பயே பறிச்சு நம்ம குழம்பு வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட் தான் முருங்கைக்காய். முருங்கைக்காய் வந்து வாங்குறது வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுட்டு இருக்கும், அது ஒரு வாடை வரும். நம்ம உடனே பறிச்சு குழம்பு வச்சோம்னா அது ஒரு தனி டேஸ்ட் தான் முருங்கைக்காய். முருங்கைக்காயில ரெண்டு வகை இருக்கு, ஒன்று கொடிக்காய், இன்னொன்று மரத்துக்காய். மரத்துக்காய் தான் நல்லா இருக்கும். வச்சோம்னாக்கா சொல்லவே வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து நாங்கள் மரத்துக்காய் தான் போட்டு வைக்கிறோம். அக்காவெல்லாம் வந்து குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து புளி ஊற போட போறோம் குழம்புக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன், இதை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். அக்கா வந்து குழம்பு தாளிக்க போறாங்க, நான் வந்து புளி கரைச்சுறேன். முருங்கைக்காய் குழம்புக்கு வந்து அடுப்பு பத்த வச்சிடலாம். சட்டி அடுப்புல போட்டுறலாம். சட்டி சூடாயிட்டு இப்ப வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு. என்னங்க நீ, இது சுடுதண்ணே? என்ன சூடாயிட்டு சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு மூணும் ஒன்னா சேர்த்துக்கிறோம். எல்லாம் பொரிஞ்சிட்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசமா இருக்கு. சீரகத்தோட வாசனையும் இந்த உளுத்தம் பருப்போட வாசனையும் நல்ல வாசமா இருக்கு. இப்போ வந்து எல்லாம் வதங்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்துங்க, அதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அண்ணே இந்த குழம்பு பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். வெங்காய குழம்பு ரொம்ப பிடிக்கும். நல்லா ரெண்டு படி அரிசி ஒரு நீங்களா நல்லா சூடா சாப்பிடலாம். ரெண்டு படி சாப்பிடுவீங்களா? கொதிக்க கொதிக்க சாப்பிடலாம்.
என்ன குழம்பு கொதிக்கவா சாப்பாடு கொதிக்க கொதிக்கவா? சாப்பாடு கொதிக்கணும், குழம்பு கொதிக்கணும். அது எப்படி கவனம் சூடா சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் திரும்பவே பரவாயில்ல எனக்கு. ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட மாட்டே, சாப்பாடு சாப்பிட மாட்டேன். எப்பயாவது வயிற்று வச்சா பதினெட்டு அடிப்பட்டு சின்ன பிள்ளையில நானும் அப்படிதான் சூடா சாப்பிடுவோம். சாப்பாடு வடிச்சு அண்ணாத்துறது உள்ள இப்ப எல்லாம் வந்து ஆறி போய் சாப்பிட்டு சாப்பாடு தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்க தக்காளி நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இப்பவே நல்லா வாசமா இருக்காணந்தி. ஆமா, முருங்கைக்கீரையும் நிறைய சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி அளவாக தான் சேர்த்துக்கணும். அது இப்போ ஒரு ஆள் வந்து நம்ம டீமில் வந்து ரெண்டு படி அரிஞ்சு சோறு திங்கிறாங்குது, அப்போ ஒரு மரக்காய் போட்டு வடிக்கணும் நம்ம எல்லாருக்கும். எல்லாம் வதங்கிட்டு இப்போ வந்து அது கூட வந்து முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்தது. என்னோடய வாசமே நல்லா இருக்குது. இப்போயே கொஞ்ச நேரம் முருங்கைக்காய் எண்ணெயிலே வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். குழம்பு தூளை வந்து புளிய தண்ணியில் வந்து கரைச்சிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. குழம்பு தூள் புளி தண்ணி எல்லாம் சேர்த்து இருக்கு. பாருங்க சூப்பராக இருக்குது குழம்பு. இந்த அளவு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து இப்போ திறந்து பார்த்துடலாம். குழம்பு கொதிஞ்சிட்டு பாசம் வந்து நல்லா தூக்குது. சூப்பராக இருக்குது முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு. இப்போ கொஞ்ச நேரம் இது தேங்காயும் சேர்த்துக்கலாம், தேங்காய் சேர்த்துக்காமையும் சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரம் வேகணும். இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும், இறக்கிட்டாலும் குழம்பு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் இடித்து வச்சா பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தோம்னா இதோட வாசமும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும், இந்த வாசமும் சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரையும் முருங்கைக்காய் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. பாருங்கள் குழம்பு இதுக்கு தான் அக்கா நடை. அக்கா வந்து ரெண்டு தட்டு சோறு ரெண்டு படி அக்காவுக்கு வந்து அப்படியே போட்டு அப்படியே ரெண்டு படி அரிசி சோத்த வடிச்சு இதுல கொட்டி உருட்டி ஆளுக்கு ரெண்டு ஒண்ணே தின்னலாம். உடனே பறிச்சு உடனே குழம்பு வைக்கிறது நல்லா இருக்கும். நாங்க வச்சது மாதிரியே குழம்பு வச்சு பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமால்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தா ரெண்டு மணி அரிசி வரும் சாப்பிடலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். அக்கா சொன்னது மாதிரியே இந்த மாதிரி குழம்பு வச்சு பாத்தீங்கன்னா நீங்களும் ரெண்டு மணி அரிசி சோறு தின்னலாம். அந்த அளவுக்கு வந்து குழம்பு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு, நல்ல ஒரு வாசமாவும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்து வீட்டு பெல் பட்டனை கிளீன் பண்ணிடுங்க. அவங்க கிளிக் பண்ணல, கிளீன் பண்ண சொல்றாங்க. பக்கத்து வீட்டு பெல்ல வந்து கிளீன் பண்ணுங்கன்றாங்க. அதே மாதிரி கிளீன் பண்ணிருக்கலாம்.